தமிழகம் முழுவதும் ஊராட்சிகள் தோறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற மக்கள் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் பல்வேறு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்கள் நாடாளுமன்றம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சிகளில் கடந்த 5 நாட்களாக விவசாய வேளாண் சட்டம், மின்சார திருத்த சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் உள்ளிட்ட சட்டங்களுக்கு எதிராகவும் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு மாற்றக்கூடாது, பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி கிராமப்புற மக்களுக்கும் திட்டத்தின் விளைவுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருவள்ளூர் தாலுகா கமிட்டி சார்பில் வெங்கத்தூர், அதிகத்தூர், பேரம்பாக்கம், பிஞ்சிவாக்கம், திருவள்ளூர், கிளாம்பாக்கம், தண்ணீர்குளம், மேல் நல்லாத்தூர், இலுப்பூர், கொப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நாடாளுமன்றம் நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் மேல் நல்லாத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் நாடாளுமன்றத்தில் அவைத் தலைவராக சிபிஐ ஆறுமுகம், வேளாண் அமைச்சராக திமுக சொக்கலிங்கம், அறிமுக உரை சிபிஐ சரவணன், துவக்க உரை சிபிஐ கஜேந்திரன், மேலும் நாம் தமிழர் கட்சி ரமேஷ், இந்திய தேசிய காங்கிரஸ் மணவாளன், விடுதலை சிறுத்தைகள் ஞானோதயம் சிபிஐஎம் மோகனா, புரட்சி பாரதம் தங்கசாமி, ஏஐடியூசி சீனிவாசன் ஆகியோர் தீர்மானங்கள் மீது விவாதங்களை நடத்தினர். சிபிஐ மதியழகன் நன்றி உரை கூற மேல் நல்லாத்தூர் ஊராட்சி மக்கள் நாடாளுமன்றம் சார்பில் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.